ஐசக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, ரெண்டு மூணு பேர் கும்பலாக போய் சேர்ந்து அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அது பார்த்து தனியா போ. ஹலோ ஹலோ, டேய் எங்கே இருக்க? டேய் வந்துட்டுருக்கேன்டா. சரி, லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், உள்ளே வந்துடு. சரி, பார்ட்டி எப்படி? இன்டெக்ஸ் சொல்லியிருக்கான், வீட்டான பார்ட்டியாக தான் இருக்கும். இன்டெக்ஸ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி, நீ எங்கே இருக்க? நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், நீ ஒழுங்காக வந்துடு. டேய் நான் வரத்துக்கு ஒரு 1/2 ஹவர் ஆகும்டா. சரி, நான் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போகிறேன், நீ ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வா. ஃபோன் இன் ரிங் ஆயிடுச்சு, சீன் ஆயிரும். சரி 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 சரி, வந்துடுறேன் வந்துடுறேன். இதுதான் எங்கள் டீம். நான் சொல்லுவேன், அவனுங்க ரெண்டு பேர் தூக்குவானுங்க. எங்களோட மீட்டிங் பாயிண்ட், நாங்கள் பொருள் அடித்த உடனே கூடுற இடம், கிட்டத்தட்ட இதான் எங்கள் ஆஃபீஸு. திருடுறது ரிஸ்க்கு தான், ஆனால் அதில் கிடைக்கிற கிக்கு வேறு லெவலில் இருக்கும். புது புது மொபைலு, காசு, பைக்கு, பொண்ணுங்கன்னு. நம்ம சந்தோஷம் தாங்க முக்கியம், தப்பு சரியெல்லாம் அதுக்கப்புறம் தான். சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ம், சரி. ஆமாம் ஆமாம், சரி நான் கூப்பிட்றேன். வாங்க சார். சமபப்பா, ரோட்டில் கீழே விழுந்து தலையில் அடிபடுற அளவு குடிச்சிக்கிறேன். நல்ல வேலை தலையில் பெரிய அடி எதுவும் இல்லை. ரோட்லையா? ஆமாண்டா, குச்சி ரோட்டில் போட்டுக்கிறதானு ஏரியா பசங்க சொன்னானுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வண்டி எடுத்துருந்து வீட்டில் வந்து போட்டேன். இல்லை டெக்ஸே, நீ தைசக்கிட்ட ஒரு வீடு சொன்னல, அங்கே எகிர்லான்னு ஃபோன் பண்ணி வர சொன்னான். அந்த மாடி வீடா? ஆமாண்டா. நான் தான் சொன்னேடா ரெண்டு பேர் போவாதிக்கு அவனை மட்டும் போன் சொன்னேனாடா. இப்போ அதுவா முக்கியம்? சரி சொல்லு. அங்கே போய் பார்த்தேன், அவனை காணோம். சரி, நானும் உள்ளே எகிர் போய் பார்த்தா அங்கே ஒருத்தன் செத்து கிடலான்டா. அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான் திரும்பினா இவனை மண்டையிலே அடிச்சிட்டான் மச்சான். மண்டையிலே அடிச்சிட்டானா? அச்சவனை பார்த்தியா? இல்லை மச்சான். அப்போ ஐசக் எங்கடா? தெரிலடா. டேய் ஒழுங்கா சொல்லு, இதெல்லாம் நடந்துச்சா இல்ல நீ தடிச்ச மப்புல பேசினுக்கிறியா? என்ன பார்த்தா லூஸ் மெத்தடா உனக்கு? இருவர பாரு.
என்னவோ அங்கே ஐசக்கும் ஏதோ ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு மச்சான். இண்டெக்ஸு வாமச்சா போய் பார்க்கலாம். டே என்னன்றா சொல்லிட்டு போய் பார்க்கறதே, சும்மா யாரும் தேடி போய் பார்க்குற மாதிரி பார்க்கலாம்டா. அவன் மட்டும் என்ன பார்த்து பயந்தா, கண்டிப்பாக வந்தா ஐசக்கு ஏதோ பண்ணியிருப்பான். சரி நீ சொல்கிற மாதிரி அவன் எதாவது பண்ணியிருக்கானே வச்சுக்கோ, உன முட்டியாக கூட்டான் அவன் போய் பார்த்தான்டா தெரியும். ஒரு தடவை போய் பார்த்தா என்ன ஆகுது? டே அவன் மைந்துக்குவானு சொல்லிட்டு நீ என்னடா பேரஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க வந்து. இண்டெக்ஸே அங்க ஒருத்த செத்து கிடதான் சொன்ன தெரியுமா? ஆ அவன் தான் மச்ச கதவு தோறனா. போடா லூசுக்கு, சும்மா குடிச்சிட்டு போதையில் உழலிட்டு இருக்காதரா. இல்ல மச்சி அவன் தான்டா. டேய் சத்தம் அப்புறம் உயிரோட வர முடியும்? சும்மா ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில் உழலிட்டு இருக்காத, வா போலாம் வா. டேய் அப்ப ஐசக்கு டேய் அவன் தான் ஃபிகர் உசார் பண்ணிட்டு மகாபலிபுரம் சுத்திட்டு இருப்பான்டா. வாடா போலாம் வாடா. என் பேர் எல்லாரும் எதுக்கு இண்டெக்ஷன் கூப்பிட்றாங்க தெரியுமா? இந்த விரலுக்கு பேர் ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கரு. நான் காட்டுற ஆள் என்றைக்குமே என் ஸ்கெட்ச் மிஸ்ஸே ஆகாது. என் ஸ்கெட்சை குறை சொல்கிறல்ல நீயே, மூட்டு வாடா. தேடல் முடிவில் நீ கண்டது யா? தேடல் முடிவில் நீ கண்டது யார்? நினைக்கிறேன் அவன் வர வரன்னு சொன்னா நான் என்னடா பண்றது? அதான் பிரச்சனை, எதுவும் ஆகலையே. விடு. சரி ஐசக் பாடி என்ன பண்ண? செங்கல்பட்டு ட்ராக்ல போட்டிருக்கேன், எதுவும் பிரச்சனை நடக்காதுன்னு நினைக்கிறேன். விடு. சரி தெரியாம தான் கேக்குறேன், ஓழந்தடா தப்பண்ணா, அவனை மட்டும் போட்ட? அவனாவது ஒரு தடவை தான்டா செத்தான், இவ்வளவு கல்யாணங்கிற பேர்ல தனம் தானே சாவடிக்க போறான்டா. மோசமானவன்டா நீ. என்ன பண்ணாங்க? துரோகி. யாரா துரோகி? அவன் தான்டா துரோகி, அது நம்பிக்கை துரோகிடா. பிரீத்தி
உஷார் பண்ணிட்டான் இந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டான்லாம் கேட்குறப்ப எனக்கு எதுவும் பெருசாக தெரிலடா. ஆனால் ஊர் மேட மாடு இடத்த பற்ற மேடம் அப்போ தான்டா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ போட்டட்டா உனக்கு ஸ்கெட்சா. ஆனால் நீ தான் தேவையில்லாம் வந்து ஸ்கெட்சில் பாட்டிக்கிட்டேன். அப்போ கூட உன்னை நான் காப்பாத்தாண்டா விட்டேன். போதும் டேய், யாரோ வராங்க. இவதுக்கு நான் இங்கே வந்தா. டேய், யார் அவன், என்ன பண்ணுறது இப்போ? லைட்டாக பண்ணுறான். ஆ சார். டேய், நீங்க வந்து பாரு. நீ தான் தேவையில்லாமல் ஜேம்ஸ் பாண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற. சாகாம செத்தான்,
இப்ப கால் பண்ற ரெண்டு பேர் செத்துருக்கானுங்க. தயவு செஞ்சு போன வெயி, நான் நேரில் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.